ब्रह्मानम भूतगणादिशेविदं कवित्तजम्बूदपरक्षालवक्षदं उमासदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादमंगजं वेल वेल मुरुगा विट्रिवेल मुरुगन करहरोगरा புதுவிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதுலேயும் பார்த்துட்டு வரல அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறையா பேர் சார் நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம் சார். பெரிய மாற்றங்கள் இருக்குது, என்ன அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம். ஏன்னா நிறையா பேர் கேட்கங்காட்டி ஒவ்வொன்றா நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துணும் எல்லா மாணவர்களும். இது ரொம்ப அழகாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது பெரிய பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அதாவது நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டானது, அதான் ஆவினன்குடி அந்த ஊர் மலை முருகப்பெருமானுடைய குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லுவா. அந்த குமரனுடைய மலை அங்கேயே ஆவினன்குடி. எங்கே இது? பழனிதான். பழனியில் பார்த்துட்டுனா ஆவினன்குடி இருக்குது, அங்கேயும் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். போனாலே நமக்கு செவ்வாய் தோஷம், செவ்வாய்க்குண்டான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். முருகனுடைய அனுகிரகம் கிடைச்சாலே எல்லா கிரகங்களுடைய தோஷங்களும் சாப விமோக்ஷணமாகும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயங்களில் பழனி முருகப்பெருமான் கோயிலும் ஒன்று. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சரி, அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னான். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, பொருள் பொருளாதாரத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9 கிரகங்களில் யார், அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா ஒருத்தர் காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறார். இப்படி வேட்டையாட போகும்போது திடீர்னு இந்த காட்டுவாசிகள் டிப்புன்னு அவளை பிடிச்சுட்டான். பிடிச்ச உடனே அவரை கொண்டு போய் எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கா, இவரை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொடுக்குறேன். காட்டுவாசியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து இவரை இப்படி பார்க்குற, அவர் கண்ணை பார்க்குற, கண்ணை பார்த்தோன்னா, ஆஹா, நீங்கள் இந்த தேசத்துக்குண்டான ராஜா இல்லையா? ஆமாம், டடாடா, தப்பு பண்ணிட்டோமே, அவருக்கு முதல்ல நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குண்டான மன்னிப்பு எல்லாரும் கேட்டு அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்காரு. எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சீங்க? என் கண்ணை பார்த்து, உங்கள் கண்ணில் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. என்னங்க இது கண்ணில் தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன், எப்படி இது அப்படின்னு கேட்குறான். இல்லை, உங்கள் கண்ணில் தான் தெரிஞ்சது, நான் சொல்லாட்டி யாரோ சொல்லியிருப்பா, இவர் ஏதோ பொய் சொல்கிறார் அப்படின்னு விட்டுட்டாரான். அடுத்தது பார்த்துட்டுனா, இவருக்கு பிடித்தமான உணவுகளை கொண்டு வந்து அவள் வச்சாலாம். எப்படி எனக்கு பிடித்தமான உணவுகள்? இல்லை, உங்களை பார்த்த உடனே உங்கள் மனசு எங்களுக்கு புரிஞ்சுது, திருப்பி இவருக்கு பிடிக்கல, யாரோ இவருக்கு ஏதோ செய்தியை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கா. சரி, அந்த பிடித்தமான உணவுகள் எடுத்து சாப்பிட்டாரான். சரி, நான் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உங்களை மாதிரியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள், இந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கிறத பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே, எங்களை விட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் போனீங்கன்னா அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இன்னும் பழமை வாய்ந்தவர்கள், அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும்னு. அப்படியா? சரி, அப்போ நம்ம போகும்போது அவங்களும் உங்களை மாதிரி பிடிச்சவங்களை வெட்டிட்டோன்னா? இல்லை, நீங்கள் போங்க, அவங்க உங்களை வரவேற்பாங்க. என்னடா இது, இவங்ககிட்ட எந்த ஒரு விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது. சரி, எப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். நேராக அங்கே போனோன்னா ராஜாவுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்களாமா. இதே மாதிரி உணவு அங்கேயும் சமைச்சு வச்சுருக்கா, அவங்க ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்போ அவர் கேட்டாராம், எப்படி நான் வரது உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும் ராஜா, அங்கேருந்து எங்களுக்கு செய்தி அனுப்பிட்டாங்க. எப்படி செய்தி அனுப்பினாங்க? ஏதாவது புறா மூலமாக செய்தி? இல்லை, அவர்கள் மனதில் நினைத்தால் எங்களுக்கு தெரிந்து விடும் அப்படின்னு சொன்னாரான். என்னது, மனசில் நினச்சா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்னே? ஆமாம். எப்படி இது சாத்தியப்பட்டது? என்னை பார்த்தோன்னா அவர் ராஜான்னு சொன்னார் கண்ணில் பார்த்து. அதே மாதிரி என் மனசுக்குள்ளே பிடித்தமான உணவர்களை சமைத்து கொடுத்தார். அதே போன்று அங்கேருந்து இங்கே செய்தி அனுப்புகிறார். இது என்ன இது அப்படின்னு கேட்டவுடனே அப்போ அவர் சொன்னாராம், வேறு ஒன்றும் இல்லை ராஜா, என்றைக்கு உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள், அமைதி, சந்தோஷங்கள், பிறருக்கு கெடுதி நினைக்காத ஒரு தன்மைகளும், பிறருக்கு நன்மை நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும், இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறோமோ அன்னைக்கே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்துவிடும், மனதிற்குள் நம்ம பேச ஆரம்பித்து விடுவோம், தன்னிற்குள் பேச ஆரம்பித்து விடுவோம், ஒரு தியானம் பிறக்கும், இந்த தியானத்திலிருந்து நம்ம இறைவனை காண முடியும், அப்போது உங்களுக்கு எல்லாமே சுலபமாகிவிடும் சொன்னாராம். அதுலேருந்து அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இனிமேல் நாட்டு மக்களுக்கு உண்டான மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் போனார், பிரயாணம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் சுபீக்ஷமும் ஏற்பட்டதுங்கிற அற்புதமான இந்த சின்ன ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மனதில் அமைதி பிறந்ததுன்னா நிச்சயம் நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நிகழுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தோடு இன்றைய தினத்தில்
இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 6/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி சதுர்த்தி மாலை 6:07 வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் கன்னி ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம். மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம். மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு சிறப்பு. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசி ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள் எண்ணிய காரியங்கள்ல சக்சஸா நடக்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்பேன். நம்ம மட்டும் நல்லா இருந்தோம், பிறரையும் நல்லா வச்சுக்கணும், பிறருக்கும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மனசார உதவி செஞ்சாலும் மனசார நல்லது நினைச்சா கூட அது பெரிய விஷயம் தானே. அது மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பிராணிகளை ரொம்ப பார்த்து பார்த்து கவனிச்சுப்பேன். உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு மட்டும் இல்லாத பிறரும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்தது. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணம் பருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஒரு ஆசையெல்லாம் தோணும். அந்த மாதிரி இன்னைக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொந்த பந்தங்கள் இன்னைக்கு ஃபோனில் பேசுவாள், அவளுக்கு எதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவேன். நிறைய விஷயங்கள் உங்களால் பணம் மூலியமாக பண்ண முடியலனாலும் சரி நல்ல வார்த்தைகள் மூலமாக அவருக்கு உதவி செய்யும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் ஒரு சில காரியங்களுக்கு நம்ம உழைச்சாதான் அந்த காரியம் நடக்கும். மற்றவங்ககிட்ட அந்த காரியத்தை கூட தான் நடக்கவே நடக்காது. நம்ம வந்து செயல்படுறோம், நம்மள மாதிரியே ஸ்பீடு ஆட்டி எதிர்பார்க்க முடியாது. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டு ஜெயிப்பேன். தொழிலில் 1-2 முறை யோசித்து சில காரியங்களை பண்ணுவேன். அடுத்த ஒரு தொழில் பண்ணலாங்கிற ஆசைகள் நிறையா இருந்திருக்கும். யாராவது நம்பி பணம் போடுங்கன்னு சொல்லும்போது பணத்தை போடும்போது கவனமாக இருக்கும். சில நேரங்கள் அதுவே உங்களுக்கு விரயமாகக்கூடிய வாய்ப்புகள். விடாத உழைப்பு வெற்றிகள் பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே பெருமையான நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் சில சாதனை படைக்கணும்னு சொல்லிட்டு சில வீல செயல்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சாகசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆகாத காரியங்கள் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறேன். நெருப்பு தண்ணீர் அல்லது விளையாட்டு சில நேரங்கள் வினையாக கூட மாறலாம். ஆனால் கவனம் என்பது வழுக்க இடங்களை போகக்கூடாது. வண்டி வாகனங்களில் வேகமாக ஓட்டக்கூடாது. நமக்கும் ஆபத்தில் பிறருக்கும் ஆபத்து. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கையிலே எடுத்துக்கணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை மீறவே கூடாது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பர்கள் புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறவளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே எப்பேற்பட்ட காரியத்தையும் சுலபமாக முடிச்சிடுவேன். ஆனால் சில தடங்கள் வந்ததுன்னா அதை அப்படியே வந்து விளக்கி கொடுத்தோம். சரி அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம், ஒவ்வொரு நாள் கழிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் பண்ணிடுவேன். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து கவனிச்சு. அப்போ இன்றைக்கி தான் லீவு கிடச்சிது பெசாமல் இன்றைக்கி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். நிறையா பொலிட்டிக்கல் இருந்துட்டு இருக்கிறவா நிறைய நபர்களை சந்திக்க ரொம்ப நாள் முன்னாடி அவள் பழக்கம் சே அவளை பார்க்கவே இல்லை, அவள் ஏதோ ஹெல்ப் கேட்டால் போய் பண்ணுவோன்னு தேடி போய் வாழ்க்கை பண்ணுவேன். கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சில பண விரவங்கள்லாம் ஆகும். இருப்பினும் பின் நாட்களில் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா ஏதோ போயிட்டு இருந்தோம் பண்ணிகிட்டு இருந்தோன்றத விஷயத்தில் ஒரு கோல் செட் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிடித்தமான உணவை வாங்கி ரசித்து சாப்பிடக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறமஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்கள் அவ பேசக்கூடிய விஷயம் மனதில் ஆறுதல் கிடைக்கும், சந்தோஷம் கூடிய பாப்பா 4-5 இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு தைரியமாக பேசலாம் முதல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள. மர சம்பந்தமாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் சுகமான சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம முடிவெடுக்கிறது தப்பு எடுத்துனா அப்பப்போ 2-3 நாளை விட்டுவிடும். அப்புறம் பார்த்து கையெழுத்து போடும்போது கவனம் முடியாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அவள் ஃபோன் பண்ணால் எடுக்காத ஐயோ பிரச்சனை ஆகிட்டுருக்கேன்ற யோசனைகள். யார்ட்டையும் ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நம்ம எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்ற வாழ்க்கை ஹெல்ப் கேட்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயத்தை உள்ளில் சொல்லுவே, சில விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார், எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. இன்றைக்கி
ராம நாமத்தை சொல்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்கள் துலா ராசி நேர்களே அமைதியா இருந்து சில காரியத்தை சொல்லி வராது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பின்னாடி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் பண வரவுகள் கூடி வரும் விட்டு அதை திருப்பி பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே நம்ம நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சரி வர ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து கெடுத்து விட்டுட்டா சே இப்படித்தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் கடைசியில் பாதியில் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு கோபம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா ப்ரைவேட்டில் இருக்கிறவா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா நம்ம ஃப்ரீயாகவே விடுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பேசிகிட்டே இருந்தால் என்னடா அது பேசிகிட்டே இருக்கால கல்யாணத்து போது அமைதியாக இருந்தப்போ பேசிகிட்டே இருக்காளே இவர் பேசிகிட்டே இருக்காரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் அமைதி நிதானத்தை விரும்புவேன் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரத்துக்கு நாங்கள் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் ஸ்லோகங்கள்லாம் படிக்கும் மந்திரங்கள்லாம் படிக்கும் கனவுகள் பலிதமாகும் மனசில் நினச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி நேர்கள் பாராட்டுதலுக்கு குவி நீங்கள் நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறது இல்லை பேசுறது அதுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கிறது கல்யாணம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுவேன் வீட்டில் ஏதாவது ஹோமங்கள் கோயில் காரியங்கள் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுவேன் நிறைய கிராமத்தில் இருக்கிற அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லா காரியமும் சில பேர் எதிர்த்து பேசுவா கோவப்படுது பேசுவேன் அப்புறம் திருப்பி அவள் சமாதானமாக போடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே இன்பமான் நல்ல 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 காரியங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் கூடி வரும் குழந்தைகளை பார்த்தா கூட ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவோம் வீட்டில் நிறைய சுப காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் வயசானவாளை ரொம்ப கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும் சில டைம் பார்த்துட்டுனா ரொம்ப நாள் கழிச்சு விளையாடு குழந்தைகள்கிட்ட குழந்தைகள் மாதிரி பெரியவங்ககிட்ட பெரிய மாதிரி பேசு ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டு வருவது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது தான் டென்ஷனாக இருக்கும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு எங்கேயோ காணும் கடைசியில் அங்கேயே தான் வச்சுட்டுருப்பேன் மறதி இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே நிறைய போட்டி போட்டு சில காரியத்தை சாதிப்பார் பல பேர் நடக்காதுன்னு சொன்ன காரியம் நீங்கள் போய் நடந்துடும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் உணவு சம்பந்தமான விஷயம் வாங்கி மகிழ்ச்சி எடுக்கு பல சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும் வேறு நாட்டுக்கு மாறணும் சார் இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை மாறும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவோம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா தெய்வ வழிபாடு கூடி வரும் கும்பராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு விவசாயம் நின்றுக்குவாளுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி நேர்கள் ஆரோக்கியமானது எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணிற ஒரு கை பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் திடீர் பிரயாணம் இருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக பிற பேர் அமையும் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு கனவுகள் பலிதம் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவாள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குனா நல்ல நாள் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் கோபித்துண்டு சில காரியத்தை கொண்டதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பேன் நல்ல பிரியமானவர்களை சந்திப்பேன் தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல் இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் நிறைய பேர் இதை அழகாக பண்ணி நிறைய பயனுடுத்திருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பஞ்சபூதங்களுடைய ரகசிய தத்துவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்
இந்த பஞ்சபூதத்துடைய ரகசியத்தை தூ உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தரக்கூடியதா இருக்கும். இதத்தான் இன்னை வரக்கூடிய ஒரு அஞ்சு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம். பொதுவாக பார்த்துட்டோம்னா நம்ம எப்பவுமே சொல்றது நம்ம மனசுக்குள்ள நல்லது விழுந்தது அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள் நம்ம தேடி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அமைதி நல்லது ஒரு விஷயத்தில் யோசிச்சு செயல்படுறது. யோசிக்கிறதுனா யோசிக்காது அந்த விஷயத்தில் இது நல்லதா கெட்டதான்னு செயல்பட்டல்னா போதும். இதற்கு பஞ்சபூதங்களில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய அதிசயத்தை கொடுக்கும். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு இந்த பூமி தத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த பூமி மாத்தான்னு சொல்லுவாள். எவ்வளோ விஷயத்தை தாங்கிறது பாருங்க, நல்லது கெட்டது எவ்வளோ விஷயத்தை இந்த பூமி மாத்தா தாங்குறா இல்லையா. இந்த பூமியில தான் உட்காந்துட்டு இருக்கும். இந்த பூமி மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிறது? அப்போது ஒரு தர்பாசனமோ அல்லது ஆசனமோ போட்டுண்டு அந்த ஆசனத்தின் மேலே உட்காந்து நம்மளுடைய கால் பகுதி இந்த பூமியில் படுற மாதிரி பூமியில் கையை வச்சுண்டு மனசார அந்த பூமி தத்துவத்தை ஆக்கர்ஷணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த பூமாதேவியினுடைய அந்த தொடம்பொழுது இருக்கக்கூடிய அந்த அதிர்வு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே போகட்டும், அமைதி பெறக்கட்டும். அந்த பூமி தத்துவம் உங்களுக்குள்ள போகும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தில் ரகசியங்கள் தானாக உங்களுக்குள்ள சேர்ந்து விடும். பல விஷயங்களை உங்களுக்குள்ள ஆளக்கூடிய வாய்ப்புகள். எத்தனையோ பேருக்கு நிலம் இல்லாமல் இருக்கா, இந்த பூமியில் இடம் இல்லாமல் இருக்கா, அதை அனுகிரகம் அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த பூமி தாய். இப்போ நிலம் பூமி வரத்தை தரக்கூடிய எத்தனையோ பேர் நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். அந்த கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்கள், தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதுக்குண்டான மனுஷாலை கொண்டு வந்து விட்ரும். இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நம்ம பார்த்து நம்ம கிளாஸஸ் எடுக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை பற்றி சொல்லி கொடுக்குறோம். இப்படி இன்றைக்கி பூமி, நாளைக்கு நீர் சம்மந்தமாக, அடுத்தது ஆகாச தத்துவம். இப்படி ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாநாத் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகர நன்றி.